ஓகே கேஸ், ஸோ இனி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா அக்கரன்ஸ் தருது. அது மட்டும் இல்லாமல் இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 2-3 தான் தருது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேக் டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பேக் டஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா ப்ரோ விஷயம், சிம்பிளான விஷயம் ப்ரோ. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியிருப்பாங்க. ஸோ அது எப்படி என்ன ப்ரோ டேக் பண்ணணும், என்னென்ன இண்டிகேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே எப்படி நம்ம எண்ட்ரி எடுக்கணும், எப்படி நம்ம எழுதி எடுக்கணும், ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, இதை வந்து என்ன பெனிஃபிட்டு, உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்டே போடும் அதே ட்ரெண்டை நீங்கள் ட்ராவல் ஆக போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அதாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்டே போடும் அதே ட்ரெண்டை நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இது இதான் பெனிஃபிட்டே இதான், மார்க்கெட் கோவித், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோவித் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. அதாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்டை போடுறோம் அதே அந்த ட்ரெண்டை நீங்கள் போங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒர்க் பண்ணது எனக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்கெட் எனக்கு ஷிஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளான விஷயம், ஈஸியான ஒரு செட்டப்பு. ஸோ அதுதான் எங்கள் ஹைலைட், ஈஸியான செட்டப்பு, நல்லா பாயிண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா நான் டெய்ட் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணணும், என்ன விஷயம் பண்ணால் நம்ம இதை ப்ராஃபிட் பண்ண முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா விஷயம், சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ. என்ன பாருங்க, இது கீழே மார்க்கெட் வந்தால் புட் எடுக்க போகிறீங்க, இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் கார் எடுக்க போகிறீங்க. ஓகே ப்ரோ, சிம்பிளான இண்டிகேட்டர் இது. மொத்தம் மூணு, உங்களுக்கு மூணு இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட் இண்டிகேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே போகணும், ஃபஸ்ட் இண்டிகேஷன் அது. செகண்ட் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதுக்கு மேலே. ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிங் கேர் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து மேலே போகணும். இது வந்து சூப்பர் டென்ட், சூப்பர் டென்ட் உயர் செட்டின்ஸை போய் செட்டின்ஸை மாற்றணும், அதை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு விஷயம் சூப்பர் டென்ட், செகண்ட் விஜயம் இதுக்கு மேலே மார்க்கெட் போகணும், மூணாவது விஜயம் இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் நீ கார் பை பண்ணணும். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. ப்ரோ என்ன பண்ண, நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புலியன் பேண்ட்ஸ், அதான் சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஆக்கணும். சூப்பர் டென்ட் வந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது விஷயம், நடுவில் இருக்க கோடை மார்க்கெட் வச்சுருக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்க கோடு பார்த்தீங்கன்னா அந்த கோடும் மார்க்கெட் வச்சுருக்கணும். அதாவது மார்க்கெட் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூணு கோடி பேக்கா, இதை கீழே புட்டு பை பண்ணுவீங்க. அதேமாதிரி இப்போ மார்க்கெட் மேலே இருக்கா, மூணு கோடு மேலே இருக்கு, இங்கே போய் காயை பை பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் எங்கே போய் காயை பை பண்ண போகிறீங்கன்னா, இங்கே போய் நீங்கள் காயை பை பண்ண போகிறீங்க, இங்கே இங்கே. சிம்பிள் ப்ரோ. ப்ரோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 10 points ப்ரோ. ஓகேவா? டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 1:1 மினிமம், மேக்ஸிமம் 20 வச்சுக்கோங்க, பட் ஆனால் 1:1 அது தாராளமாக கொடுக்குது. ஓகேவா ப்ரோ? இங்கே பாருங்க, சிம்பிள் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்தேன்னா புதியன் பேண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேரியாக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, மார்க்கெட் மேலே தான் போக போகிறது சொல்லிடுச்சு. ஃபஸ்ட் இண்டிகேஷன் இது சூப்பர் டெண்டர். செகண்ட் இண்டிகேஷன் புதியன் தான், இந்த புதியன் பேண்ட்ஸ் மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா, இது புதியன் பேண்ட்ஸாக வேறு மாதிரி புதியன் பேண்ட்ஸ். ஸோ நான் செட்டின்ஸ் அவங்க சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகிறா, இங்கே போய் நீ என்ன பண்ணணும், காயை பை பண்ணணும். ஓகேவா? இதுக்கு மேலே மார்க்கெட், அதாவது இந்த புலியன் பேண்ட்ஸை மார்க்கெட் உடைச்சிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, புலியன் பேண்ட்ஸு அதாவது மூணாவது கோடை மார்க்கெட் உடையுது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் உடச்சோன்னே அந்த கேண்டல் ஹையை அனுப்பி எடுக்கிறீங்க. 10 points 1:1 தாராளமாக கொடுக்குது. இது வந்து காயிருக்கு ப்ரோ. இப்போ புட்டு எப்படி ப்ரோ போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே உங்கள் புட்டு இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, புட்டு இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதாவது ரெட்கார் கோடு வந்துச்சு, இதுவும் நடுவே ஓகேவும் சொல்லிச்சு. சி அதான் மூணாவது கோடு வஸ்தான். ஓகே, 1:1 ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு 1:1 ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா 1:1. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் ஹிட்டு. ஓகேவா? ரைட்டா? ஸோ என்னோடய என்ட்ரி எங்கன்னா இந்த கரெக்டாக அந்த கேண்டை முடிஞ்சோடனே நம்ம இது என்ட்ரி. கரெக்டா? சிம்பிள் ப்ரோ. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் ரெட்கார் கோடு காமிக்கணும், செகண்ட் விஷயம் கீழே இருக்கணும், மூணாவது விஷயம் இந்த புரியன் பேண்ட்ஸை வச்சு மார்க்கெட் கீழே வந்துருக்கணும். இப்போ வாங்க, அடுத்தது வாங்க. இப்போ ஓகே ப்ரோ, இங்கே வச்சுருக்கு ப்ரோ, இங்கே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாது. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, ரெட்கார் கோடு காமிக்கிருப்பாங்க மேலே. கிரீன் கார் கோடு காமிச்சாலும் நீங்கள் மேலே போகணும், ரெட்கார் கோடு காமிச்சா நீங்கள் மேலே போகக்கூடாது. இங்கே வாங்க. சரி ப்ரோ, இங்கே உடையுது ப்ரோ, இங்கே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். இதை பாருங்க, ரெட்கார் கோடு காமிக்குது, இதுவும் கீழே பிபியும் வசதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போகிறேன், இங்கே. ஸோ இது வந்து 3 ஆகி போச்சுங்க. ஸோ அதனால் நமக்கு வேண்டாம் ப்ரோ, 2:30 மேலே எந்த தேதி எடுக்காதீங்க ப்ரோ. பெட்டர் பெஸ்ட்டு ப்ரோ உங்களுக்கு. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே உடைக்குது ப்ரோ.
இங்கே உடைக்குது ப்ரோ, நான் இருக்காமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கக்கூடாது, ஏன்னா திருப்பி அந்த புனியன் பேன்ஸை பற்றிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுக்கணும். எந்த மாதிரி டோக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போய் பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பை பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 10.7. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் போய் பை பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் உங்களுக்கு ஸ்டாப்பாக செட் ஆகி போச்சு. ஓகே, ஓல்டாக தான் செட் ஆகிருக்கு, அடுத்த தான் வாங்க. இங்கே வந்து பாருங்கள், கிரீன் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக ப்ரோ. மார்க்கெட்டு பிபியை வச்சு தான், பிபியை வச்சுச்சு, க்ரோஸ் வச்சுச்சு. ஸோ என்னோடய டார்கெட், என்னோடய என்ட்ரி வந்து இங்கே. ஸோ அழகான உங்களுக்கு ஒரு டார்கெட் ப்ரோ. அப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும், கிரீன் கலர் கோடு இருக்கான்னு பார்க்கணும், சூப்பர் டென் பாசிட்டிவாக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது இந்த பிபி, இந்த மேலே இந்த கோடு மார்க்கெட் ஒஸ்ட்டு மார்க்கெட் மேலே போகணும், இந்த கோடை மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போய் க்ளோசிங் ஆக்கணும். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து நல்லா மேலே போடுது, கரெக்டாக பாருங்கள் மார்க்கெட் அங்கேருந்து நல்லா மேலே. இப்போ அடுத்தது வாங்க, அடுத்த நான் காமிக்கிறேன், அடுத்த தேர். இங்கேயும் பாருங்க ப்ரோ, ஸோ பிபியை உடைக்குதா ப்ரோ? ஸோ பிபியை உடைக்குது. ஓகே, பிபியை வச்சுச்சு, கிரீன் கலர் தெண்டு. ஸோ இதுக்கு மேலே போனால் நான் என்ட்ரி. ஸோ என்னோடய ஸ்டாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10.0. ஓகே, சிம்பிள் ப்ரோ. ப்ரோ 1:1 தாராளமாக கொடுக்குது. ஓகேவா ப்ரோ, இங்கேயும் நீங்கள் போய் வாங்கியிருக்கலாம். இந்த பாருங்கள், இங்கேயும் மார்க்கெட் வேணாம், 3 மணிக்கு மேலே வேண்டாம் ப்ரோ, அவசரப்பட வேண்டாம். இங்கே வாங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நான் இங்கே வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் கிரீன் கலர் கோடு காமிக்க, கிரீன் கலர் கோடு இங்கே தான் காமிக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே தான் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் ஐ மார்க்கெட்டை பார்த்தா சேம் கண்டிஷன் தான் இருக்கும். நீங்கள் பாங்க, நான் உங்களுக்கு ஐ மார்க்கெட்டை இப்போ பொசிஷன் என்ன வந்துச்சுன்னா காட்டுறேன். ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி. ஏன்னா கிரீன் கலர் கோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் நம்ம என்ட்ரி. ஓகே, எங்கே இந்த கேண்டல் என்ட்ரி. ஸோ 10 பாயிண்ட் டார்கெட், 10.0 எனக்கு டார்கெட் ஹிட்டு ப்ரோ, நல்லாவே ஒர்க் ஆகுது ப்ரோ. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிப்பாங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது இங்கே வந்து எடுக்காமா ப்ரோ? எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே கேண்டல் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், பட் இதுக்கு மேலே கேண்டல் வரலைங்க. ஸோ எடுத்துக்கூடாது, அடுத்தது வாங்க ப்ரோ. இங்கே டைம் முடிஞ்சு போச்சு, ரைட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்த நாள் வாங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வாங்க ப்ரோ, இங்கே எடுக்கலாமா? இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே பாங்க. ஆனால் கிரீன் கலர் கோடு வாங்கிப்பாங்க. ரெட் கலர் கோடு எங்கே தான் ஆமிக்குது? இங்கே தான் ஆமிக்குது ரெட் கலர் கோடு. அப்போ இதுக்கு கீழே போயிருந்தால் நீங்கள் போய் புட்ட பை பண்ணிக்கணுமே, இங்கே புட்ட பை பண்ணிக்கூடாது ப்ரோ. நமக்கு ரெட் கலர் கோடும் கிரீன் கலர் கோடும் முக்கியம். ரெட் கலர் கோடும் கிரீன் கலர் கோடுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, வந்துச்சு மார்க்கெட், இந்த பேக் கலர் கோடு வச்சுச்சு, மார்க்கெட் கீழே போக நீங்கள் போய் பை பண்ணக்கூடாது. நீ பை பண்ணனா நம்ம ரெட் கலர் கோடு சிக்னல் காமிக்கிறா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் பை பண்ணணும். இப்போ இங்கே வாங்க ப்ரோ, இங்கே இப்போ காற்று போ, பை பண்ணலாமா? பை பண்ணலாம், பட் ஆனால் மார்க்கெட் பண்ணால் கீழே வந்து போச்சு. ஸோ நம்ம இந்த கேண்டுக்கு மேலே தான் என்ட்ரி, பட் ஆனால் மார்க்கெட் கீழே வந்துச்சுட்டேன், நம்ம ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சோம். இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வச்சுருக்கு ப்ரோ, இங்கே இருக்குமா? ரெட்கா கூட வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, அடுத்த கேண்டல் யோ, இங்கே போய் எடுத்துக்கலாம், பட் ஆனால் நம்ம எடுக்க மாட்டோம். கிங்கே கேண்டல் வந்துச்சு, பிரச்சனை கிடையாது, தப்பிச்சிட்டோம். வாங்க அடுத்த நாள் வாங்க ப்ரோ, இங்கே இருக்குமா? தாராளமாக இருக்கலாம். என்ன பாங்க, கிரீன் கலர் கோடு, கிரீன் கலர் கோடு, இந்த கேண்டல் ஹை ப்ரோ. ஒரு கேண்டு, அந்த கேண்டலோட ஹையை அனுப்பி எடுக்கிறீங்க ப்ரோ. ஓகே, உங்களோட எஸ்ஐ 10 பாயிண்ட்ஸ் ப்ரோ. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எஸ்ஐ இருக்காது ப்ரோ. ஓகேவா, அடுத்தது வாங்க ப்ரோ. இங்கே உடைக்குது, இருக்குமா? எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும் பி ப்ரோ. பிபி உடையணும் ப்ரோ, அதாவது அந்த அந்த பாங்க, இதுக்கு மேலே க்ரோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே க்ரோஸ் வச்சு இந்த யைனை படவே கூடாது. இந்த யைனுக்கு இது பார்த்திங்க, இந்த யைனை படக்கூடாது. அடுத்த கேண்டல் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படி மேலே தான் போகணுமே தவிர, இந்த கேண்டல், இந்த ரோ, இந்த 3 கோடு படவே கூடாது. அதாவது இந்த கோடு படக்கூடாது, நான் சொல்கிறேன், இந்த பேக் கோடு போய் பார்த்திங்கன்னா அங்கே படக்கூடாது. இங்கே எப்படி மேலே வந்து முடிஞ்சிருக்கோம், ஆனால் அதேமாதிரி மேலே வந்து முடியும். புரியுதா? சிம்பிளான விஷயம் என்ன ப்ரோ, நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வாங்க ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புனியன் பேண்ட்ஸ், எங்கே இருக்கு? டோ இருக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரோ. இதை கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டோன்னே இப்படி வந்துடும் ப்ரோ, நிறைய வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸை போய் ஸ்டைலுக்கு வாங்க. ஓகே,
ஸோ இதை வந்துட்டு இதுவும் இதுவும் எடுத்து விட்டுருங்க, இதுவும் இதுவும் எடுத்து விட்டுருங்க. இங்கே வந்துட்டு கலர் மட்டும் டார்க் பண்ணிக்கோங்க, பிளாக், டார்க் பிளாக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிளாக். ஓகே, ஸோ எஸ்எம்ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்ஏ வந்து நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதை வந்து ரெட் கலராக மாற்றிக்கோங்க. இந்த லைனை வந்து ஸ்டைன் லைன் கொடுத்துக்கோங்க, அதுதான் உங்களை காட்டும். ஸோ இதுவும் டார்க் பண்ணிக்கோங்க, லைட்டாக இருக்குவாங்க, டார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்டு, இது எடுத்து விட்டுருங்க ப்ரோ. இந்த பிளாக் கவுண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுருங்க. அவ்வளோ தான் ப்ரோ, இது மிஸ் எதுவுமே நீங்கள் பண்ணுறாங்க, ஓகே கொடுத்துருவோம். ஓகே, அடுத்த செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோ, சூப்பர் டெண்டர். சூப்பர் டெண்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரோ. இதை நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இங்கே வாங்க செட்டிங்ஸை வந்து இது கிளிக் பண்ணணும் ப்ரோ. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மூணு த்ரீ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரோ. இவ்வளோ தான் ப்ரோ விஷயம். ஓகேவா, சிம்பிள் ப்ரோ. ப்ரோ இப்போ பாங்க ப்ரோ, இது ஒட்ஸ்அப் ப்ரோ இருக்காமா, இருக்கா கூட இருக்கா, தாராளமாக இந்த கேண்டல் யோ உங்கள் என்ட்ரி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். கரெக்டாக ப்ரோ, இப்போ இங்கே ஒட்ஸ்அப் ப்ரோ இருப்பாங்க, கிங்கா கோடு வந்திருக்கு, பிபிஏ தாண்டிக்கு ப்ரோ இருக்காமா, இருக்கா, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இங்கே வாங்க ப்ரோ, இங்கே இருக்கிறாமா, இருக்கா, கிங்கா கோடு வந்திருக்கு, பிபிஏ வச்சு க்ளோஸ் வச்சுருக்கு, தாராளமாக இங்கே போய் நீங்கள் கால் பை பண்ணலாம். ஓகே, இங்கே வாங்க, இங்கே பாங்க, எட்கா கோடு ஆரம்பிச்சிருக்கு, பிபிஏ வச்சுருக்கான், இங்கே வந்துட்டு புட்டு போகாமா, போகலாம் ப்ரோ. ப்ரோ இங்கே போய் புட்டு போகாமா, இங்கே பாங்க, எங்கே புட்டு, இங்கே இந்த கேண்டல் யோகா தான் உங்கள் புட்டு, இங்கே போய் பை பண்ணுறீங்க, அங்கே தான் எட்கா கோடு ஆரம்பிக்குது. கரெக்டாக, ஸோ அழகாக என்ன பாங்க, இந்த கேண்டல் யோகா நீ புட்டை பை பண்ணி நல்லா என்ன பாங்க, நம்மளுக்கு தேவை ஒரு 10 points தான் ப்ரோ. ஓகே, ஸோ இங்கே தான் விஷயமே. கரெக்டாக, ஸோ நல்லா ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோ, க்ளீனராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக. ஓகே, சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே காஷ், தேங்க்யூ.